எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று அகப்புற விரிவு பற்றி பார்க்க உள்ளோம். ஏற்கனவே கொஞ்சம் பகுதிக்கு பார்த்துருக்குறோம். இது ரொம்ப வேக வேகமாக செய்து பார்க்கக்கூடிய பகுதி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப மெதுவாக இந்த பகுதி ஊர்ந்து கொண்டு போகிறது. கருது அக நடவுடு கடையணைந்து அகம் முதல் அருளுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஏற்கனவே எது அகம் எது புறம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு விரிவாக்கமாக நம்ம பார்த்துட்டோம். கருது அக நடுவோடு, கருது அகத்தில் நடு எது அப்படின்னா உள்ளமும் அந்தக்கரணமும் அகத்தில் நடுவாக இருக்கிறது, ஆன்மா முதலாக உள்ளது, உடல் கடையாக உள்ளது. மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, இந்த பகுதி ஒரு மனதுக்குள்ளே பதியாத பகுதியாக இருப்பதுனால மீண்டும் மீண்டும் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். கூறுவது கூறல் குற்றம் அப்படின்னு நம்ம நினைக்காம நாம் அசை போட்டுக் கொள்வதற்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு இது ஒரு சாதனமாக அமைது அப்படிங்கிற மாதிரி பச்சுக்கலாம். இப்போ கருதுகின்ற உள்ளத்திற்கு, கருது அக நடுவோடு, அகத்தில் நடுப்பகுதி ஒன்று இருக்குது, அதுதான் உள்ளம், எண்ணங்கள் சிந்தனைகள் தோன்றும் இடம் அதுவாக இருப்பதுனால அகத்தில் நடுவாக உள்ள உள்ளம் கருது அக நடுவோடு, கடை அணைந்த உடலாகிய கடையை அணைந்து அகமுதல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆன்மப்பிரகாசத்தை மிக விரிவாக்கமாக நாம் உணர்வதற்கு இந்த பகுதி பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடல் உள்ளம் ஆன்மா இந்த மூன்றும் இணைந்து வெளி அனுபவத்தில் தோய்ந்து அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை நம்ம உள்வாங்கணும் அப்படிங்கக்கூடிய கருத்தாக இங்கே கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. கருது அக நடுவோடு கடையணைந்த அகமுதல் அருளுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் மீண்டும் உங்களுக்கு நேற்றைய பகுதியை எல்லோரும் கோத்ரூ பண்ணியிருந்தீங்களா பண்ணலையான்னு தெரியலை. ஆனாலும் இந்த பகுதி முழுவதும் மீண்டும் கேட்டுட்டு பொங்கல் கழித்த பிறகு நம்ம மீண்டும் அதை பற்றி நீங்கள் ஒருவேளை சந்தேகம் இருந்ததுன்னா இது மாதிரி இல்லாமல் சத்சங்கத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கேளுங்க. தனி அக நடுவோடு தலையணைந்த அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. தனின்னா தன் என்று இருந்ததடி ஒரு சாந்தி பிறந்ததடி அப்படின்னு பெருமானார் பாடுவார். இது பாரதியார் பாட்டிலையும் தன்னன்று இருந்ததடி ஒரு சாந்தி பிறந்ததடின்னு பாரதியாரும் சொல்கிறாரு. அப்போ தன்னா குளிர்ச்சி, இப்போ நீருக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம், குளிர்ச்சியான நீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ தனி அகம், அகத்தில் தனிவது தன்னன்று இருப்பது எதுனா நீராக உருகக்கூடிய தன்மை. வேறு எந்த விதமான சிந்தனைக்கும் இடமில்லாமல் உயிரிறக்க பண்பு, உயிரிறக்க பண்பு, உயிரிறக்க பண்பு, இதை தவிர வேறொரு சிந்தனை இல்லாமல் நாம் உருக வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த தனி அக நடுவோடு தலையணைந்த அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அந்த அகங்கிறது ஆன்மா, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே உடலாகிய அகத்துக்குள்ளே உள்ளே போக போக உள்ளம் அந்தக்கரணம் ஆன்மாங்கக்கூடியது விரிவாக்கம் அடைஞ்சு போகிறதுனால அந்த ஆன்ம பிரகாசம் நடுவோடு, அதாவது உயிரோடு, இதில் ஆன்மா கடைசியாக போயிடுது, நடுங்கிறது உள்ளங்கக்கூடியதில் சேர்க்கலாம், உயிருங்கக்கூடியதை சேர்க்கலாம். அப்போ அந்த ஆன்ம பிரகாசம் உயிரிறக்க பண்பினால் பிரகாசம் அடைய வேண்டும் அப்படிங்கிற தனி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உயிரிறக்க பண்பினால் ஆன்ம பிரகாசம் நமக்கு ஒளிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தலை அணைந்து அகக்கடை அணியுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. இப்போ சிறுநடு சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட நாயகனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வதுங்கிறதுக்கு இந்த உயிரிறக்க பண்பே ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் மிக தெளிவாக விளக்குறாரு. அப்போ நம்மளுடைய ஆன்மாவும் அந்தக்கரணங்களும் குளிர்ச்சியாக, அதாவது பிற உயிர்களை கண்டு இறங்கும் பண்போடு இருந்தால் அது தலையாகிய வெளி அனுபவமாகிய ஆன்ம பிரகாசத்தை நம்ம உடலுக்குள்ளே தலையாகிய இந்த உச்சந்தலை வழியாக உள்ளிழுத்து இந்த உடலையும் உயிரையும் உணர்வையும் மரணமிலா பெருவாழ்வில் வைத்து கொள்வதற்கு இந்த பயிற்சி ஏதுவாக அமைகின்றது அப்படிங்கிறத இது சொல்கிறார். தனி அக நடவோடு தலை அணைந்து அகக்கடை அணியுற வகுத்த அருட்பெருஞ்சுவது. அகநடு புறக்கடை அணைந்தகப்புறம் முதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகத்தில் நடு எது அப்படின்னா ஆன்ம பிரகாசமாக இருக்கக்கூடியது அகத்தில் நடு. புறக்கடை, இந்த புறத்தில் கடை எதுனா வான்வெளி தான் புறத்தில், அது முடிந்த முடிவாக இருக்குது. அப்போ அகத்தில் நடுவாகிய ஆன்ம பிரகாசத்தை வான்வெளி அனுபவமாகிய பரவழி அனுபவத்தோடு நாம் ஒட்ட வைத்து கொண்டோமானால், அணைந்தோமானால், அதை நம்ம பயிற்சியும் முயற்சியும் செய்து, அதுக்கு என்ன பயிற்சி செய்யணுங்கிறத முதல் வரியில் சொல்லிட்டார். உயிரிறக்கம் கொண்டு தான் அந்த பயிற்சியை நீங்கள் துவங்கணும். தனி அகம் அப்படின்னு சொல்லிட்டார். அகத்தை குளிர்விப்பதான மென்மையாக்குவதான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டார்.
அப்போ அந்த மென்மையாக்குவதற்கு ஒரு பயிற்சி இருக்கா அது அகத்தை அப்படின்னா, நாம் இறைவனை நோக்கியே நமது சிந்தனையை வைத்துக்கொண்டு நாம் எங்கே எந்த இடம் ஒளி அனுபவம் பெறக்கூடிய இடங்கக்கூடிய கருத்தை உள்வாங்கி கொண்டு அதிலேயே நம்ம சிந்தனையை பதித்தோம்னா, இந்த சிந்தனைக்குள்ளே வேறு சிந்தனைகள், இந்த உள்ளத்துக்குள்ளே வேறு சிந்தனைகள் வந்து நம்மளை ஒரு நிலை கொள்ளாமல் நம்மளை அதை வைக்காது. அதனால் தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அகப்புற விரி அப்படிங்கக்கூடியது எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா, நம்ம மனதை பண்படுத்துவதற்காக வேண்டி வெளியில் நீ என்ன பார்த்தானாலும் இந்த அதை நீ உடனே உள்வாங்கிக்காத. வெளியில் பஞ்சபூதங்கள் இருக்குது, அந்த பஞ்சபூதங்களுடைய வடிவாக ஒன்றை இறைவன் படைச்சிருக்கிறான். இப்போ வெளியில் நீ என்ன பார்த்தானாலும் அதையெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய எண்ணம் உயிரிறக்க பண்பு கொண்டு இந்த பூத வழிகளில் எந்த வெளியை பற்றி கொண்டால் உன்னுடைய ஆன்மா பிரகாசம் அடையும், அதற்கான வழிதுறை என்ன அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோ. பார்க்குறது கேட்குறது அதெல்லாம் நீ உள்வாங்கிக்கொண்டேயானால் உனக்கு அந்த குழப்பங்கள் தான் அது உள்ளே நிற்குமே தவிர, உனக்குன்னு ஒரு தனித்துவங்கிறது நம்ம இழந்து போயிடுவோம். அந்த தனித்துவத்தை தக்க வைப்பதற்கு இந்த அகத்தோடும் புறத்தோடும், இதில் அகத்திலும் பஞ்சபூதங்களுடைய விரிவாக்கம் இருக்குது, புறத்திலும் பஞ்சபூதங்களுடைய விரிவாக்கம் இருக்குது. அகவெளி விரிவாக்கம் மூலமாக அந்த கரணங்களை, அந்த அந்தக்கரண வெளிகள், கரண வெளிகள்ங்கிறது கண்ணில் இருக்குது, காதில் இருக்குது, மூக்கில் இருக்குது, வாயில் இருக்குது, கரண வெளிங்கிறது. அப்போ அந்த கரண வெளிகளில் என்னெல்லாம் இருக்குதோ அது புறக்கரண வெளிகள்லையும் இருக்குது. அந்த புறக்கரணத்தோடு அந்த கரணத்தோடு எந்த நெருப்பு மாதிரி இதெல்லாம் இருக்குதோ அது புறக்கரணத்து புற வெளிலையும் இருக்குது. அப்போ புறத்தே உள்ளதை அகத்தை நிலைநிறுத்தி இந்த அனுபவத்துக்கான சாதனை செய்யாமல் நம்ம வந்து நம்ம எண்ண அலைகளை இந்த அகமும் புறமும் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்து வேறு எதில் திசை திருப்பினாலும் நமக்கு அதனால் வரக்கூடிய ஆதாயம் எதுவும் இல்லை. ஆதாயமே வேண்டாமா, நம்ம வாட்டில் இப்போ நம்ம வந்தமா வாழ்ந்தமா போனோமானா, இந்த வந்தமா வாழ்ந்தமா போனோமாங்கிறதுக்கும் நம்ம துக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். ஏன்னா அகத்தில் உள்ளதை புறத்தில் ஒப்பிட்டு நாம் அந்த கரணத்தோடு நம்ம சம்பந்தப்படுத்தி நாம் பரவழி அனுபவம் பெறுவதற்கு பதிலாக புறத்தில் யார் யார் அகத்தில் உள்ளதையும் புறத்தில் உள்ளதையும் ஒப்பிடுன்னு சொல்லும்போது, புறத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் அகக்கரணத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும் ஒப்பிட்டு அது பரவழிய அனுபவத்தோடு எவ்வாறு சொல்வதுன்னு இப்படி ஒப்பிடாமல் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகளையும் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளையும் ஒப்பிட்டு, நம்மளுடைய ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை முறையும் அவங்களுடைய ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை முறையும் ஒப்பிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்ன அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்னங்கிறத பற்றி எதையும் சிந்திக்காமல் இந்த வகையிலேயே நம்ம போயிட்டுருந்தோன்னா, பரவழி அனுபவமோ ஆன்ம பிரகாசமோ அல்லது பஞ்சபூத விரிவாக்கமோ அல்லது அகத்தில் உண்டான விரிவாக்கமோ புறத்தில் உண்டான விரிவாக்கமோ எதை பற்றியும் தெரியாது. சும்மா நம்ம ஆடு மாடு கோழி குருவி இதெல்லாம் எப்படி வாழுதோ அதே மாதிரி உண்பதும் உடுத்துவதும் அன்னு சொல்லப்போனால், அவைகள் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் நிலைநிறுத்திக்கிறதில்லை. அவைகளுக்கு உள்ளங்கிறது ஒன்று கிடையாது, உணர்வுங்கிறது ஒன்று உண்டு. தாய்மை உணர்வு கொண்டு அவைகள் குழந்தைகளெல்லாம் வளர்க்குது, நக்கி கொடுக்குது, ஊட்டி விடுது, அது பாசம் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் எண்ணங்கள் சிந்தனைகள்னு இது இந்த தாய்மை உணர்வோடு நான் இதை செஞ்சுருக்கிறேன், இவங்க பதிலுக்கு எனக்கு இதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எந்த மனிதனை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. யாருக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சானாலும் அதுக்கு பின்புலத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உதவி மனப்பான்மையில் தான் எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நீ பஞ்சபூதத்தோடு உன்னை விரிவாக்கம் பண்ணிக்கொள்ளு, இந்த எண்ணங்களோடு சிந்தனைகளோடு உன்னை விரிவாக்கம் பண்ணாதான்னு சொல்கிறதான் அகப்புற விரிவு அப்படிங்கக்கூடியது. அகத்தையும் நீ விரிவாக்கம் செய்துகொள், புறத்தையும் விரிவாக்கம் செய்துகொள், அது பேரண்ட நாயகனை அடைவதற்கு உனக்கு உதவி செய்யும். அதுக்கு ஆன்ம உயிரிறக்கம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். அகநடு புறக்கடை அணைந்து அகப்புற முதல் அகமுற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அகநடுவாகிய ஆன்மா புறக்கடையாகிய வான் வெளியை அணைந்து அகப்புற முதல், அகத்தில் புறமுதல், அகத்தில் புறம் இந்த உடம்பு, அதில் முதலாக இருக்கக்கூடியது ஆன்ம பிரகாசங்கக்கூடியது, அதை பெற்று உயிதிக்கான வழியை செய்து கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அகம் எது, புறம் எது, அகப்புறம் எது, புறப்புறம் எது அப்படின்னு நம்ம முதல்லே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோன்னா இதில் குழப்பம் வர்றதுக்கு நமக்கு எதுவே இல்லை. நம்ம உடல் சார்ந்தது மட்டும்தான், உடலுக்கு உள்ளே இருக்கிறது இது எல்லாம் அகம், உடலை சார்ந்திருக்கக்கூடிய கரணங்கள் எல்லாமே அகத்தை சார்ந்தது, புறங்கிறது பஞ்சபூதங்களில் உள்ளது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக்கிக்கிட்டு இதில் அகத்தில் என்னது புறத்தில் என்னதுன்னு நம்ம உள்வாங்கிக்கிட்டோன்னா நாம் எதனோடு எதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அகநடு புறத்தலை அணைந்தக புறக்கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அகநடுங்கக்கூடியது உயிர், அகத்தில் நடுவாக இருக்குது. அந்த கரணங்கள்ங்கக்கூடியதும் உயிரும் சேர்த்து அகத்தில் நடுவாக உள்ளது. புறத்தலை அணைந்து, புறத்தில் தலையாக உள்ளது வான்வெளிங்கக்கூடியது, அதை அணைந்து அகப்புறக்கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ இந்த உடலும் உள்ளமும் இரண்டிற்கும் நடுவில் இடையில் உள்ள உயிர் உணர்வானது உயிர் சக்தியாகிய அந்த பரவழி ஆகாயத்தை பெற்றுக்கொண்டு நெருப்போடு தொடர்புடையதான் உயிருடைய ஆன்ம ஆற்றல்ங்கிறது நெருப்போடு தொடர்புடையது. இடையில் உள்ளது, புறத்தில் இடையில் உள்ளது நெருப்பு. அந்த புறத்தில் இடையில் உள்ள நெருப்பை பற்றி கொண்டு, அதாவது ஒளியை பற்றி கொண்டு நாம் ஒளி அனுபவம் பெறுவதற்கு முயல வேண்டும். இந்த உயிர் நம்ம எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம், அத்தனை பிறவிகளையும் உண்டு உடுத்தி உறங்கி என்னென்னமோ செஞ்சிருச்சு. இந்த பிறவியில் அகப்புற நடு உரிவை பற்றி இறைவன் நமக்கு உணர்த்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையினால் நாம் உணர முயற்சிக்கிறோம். இதை உணர்ந்து நாம் எதோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, பார்த்தியா அகவல் படித்தோம், அகவலில் நீ உன்னுடைய அகத்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிச்சு, உன்னுடைய அகத்தை எங்கே நோக்கி திருப்பன்னு சொல்லிச்சு. நாம் இது விஷயமாக நம்ம திருப்பிக்கிட்டு இருக்கோமே, இது மாதிரிலாம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை மடைமாற்றம் செய்து நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அதை நோக்கி நம்ம இழுத்துட்டு வரலாம். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் எதை நான் இருந்த மாதிரி தான் இருப்பேன், இருந்ததனே இருந்தபடி இருந்து பாருன்னு சொன்னார் மோன நிலைக்கு. ஆனால் சோம்பல் நிலைக்கும் அல்லது பிற உயிர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடை காணும் நிலைக்கும் நாம் இருந்ததனே இருந்தபடி இருந்து நோக்கிறோம். அதில் எந்த மாறுதலும் இல்லை. இந்த குறை நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிற எந்த இதுவும் பார்க்கலை. அப்படி பார்த்தோன்னா தான் அந்த அகத்திலும் புறத்திலும் விரிவாக்கம் ஏற்படும். அந்த விரிவாக்கம் பரவழி அனுபவம் வரைக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகும். அந்த விரிவாக்கத்தை பற்றி இதை சொல்கிறதான், அகத்தில் நடுவாக உள்ளது புறத்தில் தலையாக உள்ளதை அணைந்து அகம் புறம் கடை அகலிடை. இந்த அகத்திலும் புறத்திலும் கடையாக இருக்கக்கூடியதை அகல் இடையாக வைத்து கொண்டு நாம் ஆன்ம உணர்வு பெறணும், இறை அனுபவத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி இது எழுதப்பட்டது அப்படிங்கிறாரு. இந்த தேகத்தில் உள்ள ஆன்மா உயிர் வந்து அகப்புறமாக உள்ளது, கரணங்கள் வந்து அகப்புறமாக உள்ள கரணம், ஆன்மா வந்து அகத்தே உள்ளது, அகப்புறமாக கரணங்கள் உள்ளது அகத்தில் உள்ள புறமாக, அதுக்கப்புறம் உள்ளதாக இந்திரியங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் புறப்புறம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்களாக எல்லாமே விரிவடைஞ்சிருக்குது. அந்த இந்த உடல் உயிர் உணர்வு எல்லாமாக சேர்ந்து பஞ்சபூதங்களோடு இணைந்து ஆன்ம பிரகாசம் பெறணும் அப்படிங்கக்கூடிய கருத்தை இந்த பாடலில் இது மாதிரி வச்சுருக்கிறார். திருவுருள் கூட்டி வைக்க அடுத்த பாடம் அடுத்த வகுப்பில் சொல்லுவோம்.